தமிழகத்தில் பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் விதமாக சென்னையில் உள்ள ஏரிகளை சீரமைக்க கோரி ஹைகோர்ட்டில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மழைக்காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு ஏன் திருப்பிவிடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உபரிநீரை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் நீர்வள ஆதாரத்திற்கு என தனித்துறை உள்ளது. உபரிநீரை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார். ஏரி குளங்களுக்கு மழைநீரை திருப்பிவிடுவதன் வாயிலாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும். நீர்வள ஆதாரத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், மழைக்காலத்தில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் மற்றும் உபரிநீர் வீணாகாத வகையில் உறுதி செய்யவும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனா்.